வணக்கம் அண்ட் வெல்கம் டு பீபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நான் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோவிலை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவிலை தரிசனம் செய்த பிறகு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற திருத்தலங்கள் தீர்த்தங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க முதல்ல நாம் இந்த ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமியை நாம் தரிசனம் பண்ணிட்டு இத்திருக்கோவிலுடைய தகவல்களை பார்க்கலாம். திருக்கோவிலை தரிசனம் செய்த பிறகு இப்போ நான் வந்து வெளியில் நிற்கிறேன். ஸோ இது இந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து கோவிலுடைய கிழக்கு கோபுரத்திற்கு நேர் எதிர் இருக்கக்கூடிய அந்த அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடலுக்கு செல்லக்கூடிய பகுதி. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய காலங்காலமாக செய்துட்டு இருக்கிற அந்த பரிகார பூஜைகள், அமாவாசைக்கு தர்ப்பணங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடிய இடம். ஸோ நமது பாவங்களை போக்கக்கூடிய ஒரு திருத்தலம் தான் இந்த ராமேஸ்வரம். அந்த திருத்தலத்தில் நாம் புனித நீராடுதல், அதாவது நம்மளுடைய பாவங்களை போக்கு நிறைய சாங்கியங்கள் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த அக்னி தீர்த்தத்தில் தான். ஸோ இது உள்ளார தான், இந்த வழியாக தான் நம்ம வந்து போகணும். வாங்க போகலாம். இங்கே பார்த்தோம்னாக்கா இந்த நம்ம தேவஸ்தானத்தினுடைய அந்த தங்கும் விடுதிகள்லாம் இங்கே இருக்கும். இது வந்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கும். இது வந்து விவேகானந்தர் தங்கும் விடுதி. சங்கர மடம் இந்த இடம் தான் வந்து அக்னி தீர்த்தம். அதாவது நம்ம சிலர் வந்து இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு தனது முன்னோர்களுக்கு நிறைய பூஜைகள்லாம் செஞ்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் ராமநாத சுவாமியை தரிசிக்க செல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நிறையா இந்த சாங்கியங்கள்லாம் நடைபெறக்கூடிய ஒரு இடம் இது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு படித்துறை, அதாவது நம்ம முன்னோர்களுக்கான திதி கொடுக்கறது, தோஷம் கழிக்கிறது, ஸோ அந்த மாதிரியானது. அமாவாசை இங்கே இது கொடுக்குறாங்களே, போன வருஷம் பெருசு. இந்த இடம் தான் வந்து ராமேஸ்வரத்தினுடைய அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இது இது வந்து கடற்கரை ஒட்டிய ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. நம்ம ராமசுவாமி திருக்கோவிலினுடைய கிழக்கு கோபுரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த அக்னி தீர்த்தத்தை வந்து அடையலாம். இந்த அக்னி தீர்த்தம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடமாக வந்து அமைந்திருக்கிறது. அதாவது நம்மளுடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம்தான் வந்து இந்த ராமேஸ்வரம். ஸோ காசி ராமேஸ்வரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில்
நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ராமேஸ்வரம். அப்படி பாவங்களை போக்குவதற்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முன்னோர்களுக்கான அந்த பாவங்கள், இந்த சாபம், அந்த அவங்களுக்கு வந்து ஒரு சாந்தி பூஜைகள், ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடியது தான் இந்த அக்னி தீர்த்தம். அதாவது மிக முக்கியமான ஒரு பரிகார ஸ்தலத்தில் இந்த அக்னி தீர்த்தத்தையும் சொல்லலாம். இந்த பகுதியில் வந்து நிறைய புரோகிதர்கள் வந்து இருப்பாங்க, வாத்தியான்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்கக்கிட்ட வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா என்ன மாதிரியான தோஷம் இருக்குது, அதே மாதிரி முன்னோர்களுக்கான அந்த திதி இதெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது என்ன விளக்கமாக சொன்னோன்னாக்கா அவங்க வந்து அதற்கேற்ற மாதிரியான சாங்கியங்கள், பூஜைகள்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு இடம் இது. குறிப்பாக வந்து புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த மூன்று அமாவாசை தினங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 5-6 லட்சம் பக்தர்கள் வந்து இங்கே தங்களுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்ற ஒரு இடமாக தான் இந்த அக்னி தீர்த்தம் வந்து அமைந்திருக்குது. அதே மாதிரி இந்த ராமேஸ்வரத்துக்கு காசிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருப்பதாக சொல்லுவாங்க புராண காலங்கள்லேருந்து. காசிக்கு போகிறவங்க ஃபஸ்ட்டு வந்து ராமேஸ்வரத்தில் இங்கே நிறைய சாங்கியெல்லாம் பண்ணணும், அதாவது பூஜை முறைகள்லாம் பண்ணணும். அதெல்லாம் இங்கே வந்து பண்ணிவிட்டு தனுஷ்கோடியிலையும் கொஞ்சம் சில பூஜை முறைகள்லாம் இருக்குது. இந்த பூஜைகளை வந்து செஞ்சுட்டு காசிக்கு போவாங்க. காசியில் அவங்க தர்ப்பணம், அதாவது மூதாதையர்களுக்கான செய்ய வேண்டிய சாந்தி பூஜைகள்லாம் செய்த பிறகு அங்கிருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து ராமேஸ்வரம் வந்து நம்ம சுவாமிக்கு அதனால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான நிறைய பரிகார பூஜைகள், சாந்தி பூஜைகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த அக்னி தீர்த்தம். இங்கே வரக்கூடிய பக்தர்கள் இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு அதன் பிறகு இங்கே வந்து நிறைய தீர்த்தங்கள் இருக்குது. கோவில் உள்ளேயும் கோவிலை சுற்றியும் நிறைய தீர்த்தங்கள் இருக்குது. அந்த தீர்த்தங்களில் எல்லாமே வந்து தண்ணி நம்ம மேலே வந்து தெளிப்பாங்க அல்லது வாளியில் ஊற்றுவாங்க. அந்த தீர்த்தத்திலலாம் நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு முறையாக இருக்குது. அந்த தீர்த்தங்களில் நீராடுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா 25 ரூபா வந்து இந்த தேவஸ்தானத்தினால டிக்கெட் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அதை கட்டணமாக வச்சுருக்கிறாங்க. 25 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தத்துலேயும் நாம் வந்து தீர்த்தாடலாம். அதாவது அங்கே வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து அந்த தீர்த்தத்துலேருந்து தண்ணி எடுத்து நம்ம மேலே தெளிப்பாங்க. ஸோ இதுவே அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம வந்து கைடு மாதிரி இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னாக்கா அவங்க நம்மளை அழைச்சிட்டு போயிட்டு ஒவ்வொரு தீர்த்தத்துலேயும் அவங்களே தண்ணியை இறச்சி நம்ம தலையில் அது மாதிரி ஊற்றுவாங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுக்கணும். ஸோ 125 ரூபா கொடுத்தோம் அப்படின்னாக்கா எல்லா தீர்த்தத்துலேயும் அந்த வாளியில் தண்ணி எடுத்து நம்ம மேலே ஊற்றுவாங்க. ஸோ அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு எல்லா தீர்த்தத்துலையும் நீராடிட்டு அதன் பிறகு நாம் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ராமேஸ்வரத்தினுடைய ஐதீகமாக இருந்துகிட்ருக்குது. இப்போ நம்ம இப்போ நிற்கிற இடம் அக்னி தீர்த்தம். தெற்கு கோபுரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.